내 차례 빌드죠. 라이프랑의 차례는 싹 빼빵가. Hello, welcome back to our channel. 145 rupees ka half kg red velvet cake selanga. Eppadi selan paakalam? Let's jump into the video. Crust and crumb oda red velvet cake mix thanga na eduthirken. Idu vandu 300 grams 145 rupees. Best before 12 month packaging ella kuduthirukanga. Idoda instructions kuduthirukanga, preparation instructions. இதில் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் கேக் மிக்ஸும் 50 கிராம்ஸ் ஆஃப் விப்பிங் பவுடரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். இது ரெண்டு பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. விப்பிங் க்ரீம் தனியாக, கேக் மிக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. விப்பிங் க்ரீம் 50 கிராம் கொடுத்துருக்கறனால க்ரீம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது போதுன்றிருக்கிறவங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு க்ரீம் நிறையா வேணுன்றனால நான் இன்னொரு 50 கிராம்ஸ் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ப்ரிப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதைப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் 3 எக் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ விஸ்கு இல்லாட்டி எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் மிக்ஸை வந்து ஒரு டைம் ஜலிச்சு எடுத்துடலாம். அது ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக்கில் இந்த கேக் மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே டைரெக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட ஃப்ளஃபினஸ் போயிடக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். ரெட் வெல்வெட் கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. கேக் மோல்டு வந்து ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிடலாம். பாஷ்மென்ட் பேப்பர் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லாட்டி மைதா டஸ்ட் பண்ணாலே போதுமானது. பாஷ்மென்ட் பேப்பர் நான் சைட்லேயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். கேக் வந்து பேக் ஆகிறப்ப பொங்கி வந்துருச்சுன்னா இது யூஸ் ஆகும். பேட்டரை மோல்டுக்கு மாற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்யூவர் வச்சு இப்படி பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். குக்கர் வந்து நான் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு ரிங் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர் வந்து உள்ளே வச்சிடலாம். கேஸ்கட் மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில் 30-40 மினிட்ஸ் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பேக் ஆகட்டும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இது மிக்ஸோடவே வந்த பேக்கெட். இது நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கின 50 கிராம் பேக்கெட். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், நல்ல சில்லுன்னு இருக்கிற பால். 2-3 பேட்சஸாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கணுன்றனால நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் க்ரீமோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணாலே க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீக் ஸ்டேஜில் வரணும். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீக் ஸ்டேஜில் வந்தால் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேர்ட்டி மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வாசம் வந்து நல்லாவே வருது, நல்லா பொங்கியும் வந்திருக்கு. ஒரு ஸ்கொயர் வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம். கேக் வெளியில் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். சுற்றிலும் பாஷ்மென்ட் பேப்பர் வச்சனால சீக்கிரமாகவே எடுக்க முடியுது. எங்கேயுமே மோல்டில் ஒட்டலை. அண்ட் இந்த க்ரஸ்ட் அண்ட் க்ரம்ப் பிராண்டில் வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் மிக்ஸ் பார்த்தேன். வெண்ணிலா கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், பர்பிள் வெல்வெட் கேக் எல்லாமே பார்த்தேன். உங்களுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்பஞ்ச் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு.
ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸஸாக உப்பி வந்திருக்கிறத வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து 3 லேயர்ஸாக லேயர் பண்ணி எடுத்துக்கிறேன், 2 லேயர்ஸாக கூட பண்ணிக்கலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வச்சிடலாம். அப்புறமா அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப். அப்புறமா இந்த லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் அது மேலே வச்சு சுகர் சிரப் ஊற்றி விப்பிங் க்ரீம் வச்சு சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி முடிச்சோடனே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து செகண்ட் லேயர் பண்ணிக்கலாம். இப்போ இது செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாப் லேயர் விப்பிங் க்ரீம் வந்து போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸ் லேயரை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் டெக்கார்க்காக. ₹145க்கு சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் செய்ய தெரியாதவங்க கூட இது சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், நல்லா லேயர் பை லேயராக கேக்கு க்ரீம் எல்லாம் தனித்தனியாக தெரியுது. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோட வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.